ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, வெந்தயக்கீரை போட்டு வெந்தய குழம்பு வச்சுட்டு முருங்கைக்காய் போட்டு இது வந்து சொரைக்காய் போட்டு கூட்டு வைக்க போகிறேன். இந்த ரெண்டு டிஷ்ஷு தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இன்றைக்கி ரெசிப்பியில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க, பூண்டு ஒரு கை பூண்டு. இந்த வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க. நாலு வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு மீடியம் சைஸும் கிடையாது, நல்லா கொஞ்சம் பெரிய வெங்காயமாகவே எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி நம்ம போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட டிஷ்ஷு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது சட்டியில் வைக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா, கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா சூடு வந்துடும் உங்களுக்கு. டக்கு டக்குன்னு எல்லா வேலையுமே நம்ம முடிச்சிடலாம். நம்ம இந்த வெந்தயக்கீரை வந்து மூணு கட்டு வந்து 20 ரூபான்னு வாங்கினேன் நான். இது போதும் குழம்புக்கு, வந்து இது போதும் நம்மளுக்கு. இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து வதங்கணும் அப்படின்னா, வெங்காயம் தக்காளி எப்போ போட்டாலும் நீங்கள் வந்து மூடி போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா, அதான் வதக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம அல்டிமேட் ஸ்டார் இருக்கார்ல, ஏகே இருக்கார்ல, அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, பிரியாணி செய்யும் போது மூடி போட்டு மூடி திறந்து தான் வந்து வதக்குவாங்க. ஆனால் மூடி எப்போவுமே போட்டிருப்பாங்க. அது ஏன்னு ஒரு தடவை கேட்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்மெல்லாம் வந்து வெளியே போகாது, அது பிரியாணிக்குள்ளேயே இருக்கும், அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்கார் நம்ம தலை. யார் சொன்னாலும் கேட்கணும், நம்ம தலை சொன்னால் கேட்கணும்ல. சமையல் பண்ணுறதுல வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சமான விஷயம் எனக்கு. இப்போ வந்து நம்ம இந்த குக்கரில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சிறுபருப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சிறுபருப்பு காலி ஆயிடுச்சா, வாங்கிக்கலாம். சிறுபருப்பு போட்டு சொரைக்காய் கூட்டு வந்து எனக்கு வந்து எங்கள் மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க சுரைக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுக்கு. அவங்க வந்து சிறுபருப்பு போட்டு சாம்பார் மாதிரி வைப்பாங்க அவங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. அது எப்படி சொல்கிறது, அதுவும் நான் இந்த டெலிவரி டைமில் வந்து ஃபீட் பண்ணுற டைமில் என்னென்னா, சுரைக்காய் சாப்பிட்டா நல்லா பால் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகலை. கோல்டு உடம்பாக இருந்தால் சளி பிடிக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எனக்கு இந்த டம்ளரில் வந்து இது ஒரு 50 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பருப்பு 2 டம்ளர், 50 50 100 100க்கு கம்மி கூட இருந்தால் கூட ஓகே தான் நம்மளுக்கு பருப்பு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வந்து அளவுக்கு வந்து எப்போவுமே இந்த டம்ளர் தான் வச்சுருப்பேன். இது வந்து அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப குட்டியாக கிடைக்கும் கடையில் இந்த டம்ளரு, அதனால் இதை நான் பத்திரமாக வச்சுருக்கேன். எனக்கு அளவுக்கு இது தான் பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு டம்ளர் அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், அவிச்சு எடுத்துக்கலாம். இதை மட்டும் அவிச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒன்றுமே போட தேவையில்ல, வெறும் பருப்பு மட்டும் அவிச்சா போதும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் மொத்தம் 5 வெங்காயம் வெட்டுறேன் நான். அதில் ஒரு வெங்காயத்தை வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் அந்த சுரைக்காய்க்கு செய்கிறதுக்காக. இப்போ இது வந்து 5 தக்காளி வெட்டியிருக்கிறேன். 5 தக்காளியில் 1 தக்காளி வந்து அந்த சுரைக்காய் கூட்டுக்கு வச்சுட்டேன். தக்காளி போட்ட உடனே வதக்கிடாதீங்க, அதை கொஞ்சம் இப்படி மூடி வைங்க. எதுக்காக மூடி வைக்கணும்னா, இந்த ஆவி மேலே பட்டு அந்த தக்காளி ரொம்ப சாஃப்டாகிடும், அப்போ உங்களுக்கு வதக்குனிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். இப்போ இந்த கீரையை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதை இப்படி வெட்ட முடியலன்னா இப்படி வெட்டிக்கலாம். இது இப்படி வெட்டுறது பெஸ்ட்டு தான் என்னை கேட்டால். இப்போ தட்டில் கொட்டிட்டு எந்த ஒரு குப்பை எதுவுமே கிடையாது நம்ம கீரையில், நல்லா நீட்டாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கீரை செய்யும்போது கொஞ்சம் உஷாராக செய்யணும். அதில் ஏன்னா பச்சை கலர் ஒரு பூச்சி இருக்கும், நான் ஏற்கனவே கொஞ்சம் நல்லா பார்த்துட்டேன் நான் கட் பண்ணோன்னே. இதை நல்லா அலசிக்கணும். பருப்பு வந்து ஒரு விசில் வந்த உடனே கொஞ்சம் சிம்மில் வச்சுருவோம். பார்த்தீங்களா, தக்காளி நல்லா அப்படியே சாஃப்டாகிடும் உங்களுக்கு.
புளி வந்து ஒரு 50 கிராம் புளி போட்டால் போதும். நம்ம கையில் இப்படி பிடிச்சி அந்த அளவுக்கு போட்டால் போதும். முருங்கைக்காய் போட்டு தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. கத்திரிக்காய் கூட போடலாம், நான் யோசிச்சிட்ருக்கேன். போடலாமா வேணாமா, போடலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிட்ருக்கேன். நல்லா வதங்கிடுச்சுடுங்க இந்த காளி. இப்போ நம்ம வந்து முருங்கைக்காய் போட்டுக்கலாம். கரைச்சி வச்ச புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம். குழம்பு நம்மளுக்கு திட்டம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி. இதை நல்லா கொதித்து தொக்கா வரும்போது இதில் ஒரு 3 டீஸ்பூன், 3 இல்லை 4 போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் காரமந்தா. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். நான் தனித்தனி மிளகாத்தூள்லாம் கிடையாது. அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டாச்சு. குழம்பு கொதிக்கிட்டோம், மூடி வச்சிடலாம். பருப்பு வந்து எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இப்போ வந்து சுரைக்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி வந்து பொரியலுக்கு இதுக்கெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பேன் நான். அப்போ தான் அந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த வெங்காயம் தக்காளி, இந்த ஒரு தக்காளி ஒரு வெங்காயம், அதை நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். என்ன சமைக்க போகிறோன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக நம்ம வெட்டும் போது நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் குழம்பு கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு. அங்கே பாருங்கள், என்னோடய வீடியோ தான் போயிட்டுருக்கு. வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் பார்த்து இந்த டைம் வந்து நம்ம கீரையை போட்டுக்கலாம். பொங்கிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, அது வேகம் போது அது எப்படின்னு தெரியலையே. இப்படிதான் ஜாலியாக நம்ம சமையல் பண்ணணும், சமையல் சூப்பராக வரும். அதுக்காக டான்ஸ் ஆடிக்கினே பண்ணணும்னு சொல்லலை. இது வந்து காய் போட்டு நம்ம கொஞ்சம் அப்படி லைட்டாக வதக்கிட்டோன்னா இப்போ வந்து இந்த பருப்பை எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த பருப்பும் காயும் சேர்ந்து ஒன்றா வேகும். இப்போ இது கூட கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம நான் என்னோடய ஸ்டைலில் வைக்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஏன்னா நான் என்னோடய ஸ்டைலில் நான் வைக்கிறதே வந்து நல்ல டேஸ்ட்டாக தான் வரும், டேஸ்ட்டு கம்மியாலாம் வராது. இது கூட வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது இப்படி ஒரு கலக்கு, அப்படி ஒரு கலக்கு, அப்படியே தொக்கா வெந்துடும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு வேறு கொச்சின்னு இருக்குது நல்லா. இது கூட வந்து பெருங்காயம் போடணும், இல்லைன்னா பருப்பு போட்டுருக்குறோம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அப்படியே இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் அரைச்சி போட வேணாம், துருவி போட்டால் போதும். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த கூட்டு. அதுவும் இந்த வெந்தய குழம்போடு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சுரைக்காய் கூட்டு முடிஞ்சிருச்சு. இந்த கீரையை வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ இந்த கீரையை வந்து போட்டு இறக்கிடலாம். இந்த வெயிலுக்கு வந்து அவ்வளோ வந்து இந்த கீரை குழம்பு வச்சா ரொம்ப நல்லது. நம்ம இந்த வெயிலுக்கு காரக்குழம்பு சாப்பிடவே முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த வெந்தய கீரை போட்டு நம்ம காரக்குழம்பு வைக்கும் போது அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. இது அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு.
இதோட அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.